வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை தான். இயற்கையிலேயும் பீஷ்மரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபாரத போரில் வந்து பீஷ்மர் வந்து நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்போ அவர் பெற்ற வரமே வந்து அவருக்கு பெரிய சாபமாக மாறுது. என்ன அப்படின்னா, உத்தராயணத்தில் உயிர் விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பீஷ்மர் வந்து அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அம்பு படுக்கையில் வந்து படுத்துருக்காரு. மேலும் வந்து அவரோட தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் வந்து நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைச்சி கொடுக்குறான். இருந்தாலும் வந்து காலம் போய்கிட்டே இருக்குது, உத்தராயண காலமும் வருது. ஆனால் பீஷ்மரின் உடல் மட்டும் உயிர் மட்டும் உடலை விட்டு பிரியவே இல்லை. பாண்டவர்கள், கௌரவர்கள், கிருஷ்ணர் எல்லாம் அவரை சுற்றி நிற்கிறாங்க. பீஷ்மருக்கோ தன்னோட உயிர் ஏன் இன்னும் போக மாட்டேங்குது அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டுருக்காரு. அப்போது அங்கே வந்து சேர்றாரு வேதவியாசர். பீஷ்மர் வந்து வியாசர்கிட்ட கேட்குறாரு, ஏன் என்னோட இன்னும் உயிர் போகலை, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே வியாசர் சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து தன்னோட எண்ணம் சொல்லு செயலால் செய்வது மட்டும் பாவம் இல்லை, தன்னோட கண் முன்னாடி பிறர் செய்யும் பாவத்தை வந்து தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் வந்து பாவம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கான தண்டனையை வந்து யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சிருச்சு பீஷ்மருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. திரௌபதி வந்து துச்சாதனன் வந்து துகில் உரித்தப்போ வந்து சபையில் இருந்த எல்லாரிடமும் வந்து அவள் வந்து தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினான். அங்கே இருந்த அனைவருமே வந்து ஒரு பெண்ணுக்கும் நடக்கும் கொடுமையை வந்து கண்ணும் காணாது போல இருந்தனர். பீஷ்மர் ஒருவர் வந்து தனக்காக அந்த தண்டனையை வந்து உணர்ந்துட்டாரு. இதில் வந்து பீஷ்மரும் ஒருத்தர் தானே, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதனால தான் வந்து நம்ம உயிர் வந்து போகலை அப்படின்னு சொல்லி உடனே இதுக்கு என்ன பிராயச்சித்தன் வியாசர்கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து வியாசர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு மனுஷர் வந்து தன்னோட பாவத்தை வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அதுக்கான பாவம் வந்து நீங்கிடுது. ஆனாலும் திரௌபதி வந்து சபையில் கத்துனப்போ கேட்டும் கேட்காமல் இருந்தவனோட செவிகள், பார்த்தும் பார்க்காம இருந்தவனோட கண்கள், அவற்றை தட்டி கேட்காதவனோட வாய், அவனுக்கு எல்லா வலிமையும் இருந்தும் அதை வந்து உன்னோட வாளை வந்து பயன்படுத்தாத உன்னோட கைகள், இருக்கையிலிருந்து எழும்பாத உன்னோட கால்கள், தவறையே பற்றி யோசிக்காத உன்னோட மூளை, இருக்கும் தலை, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வந்து தண்டனை கிடைத்தே தீரணும், இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாரு வியாசர். இதனை கேட்ட பீஷ்மர் வந்து வியாசரிடம் வந்து தவறு செய்த உடலை வந்து பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் ஒருவர் தான், சூரிய சக்தியை பிளந்து தவறு செய்த என் உடலுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு வியாசரை வேண்டி கேட்டுக்கிறாரு. வியாசர் உடனே இயற்கையில் உன்னை காட்டி, பீஷ்மா இயற்கையில் வந்து சூரியனுக்கு ரொம்பவே உகந்தது, இதனோட இன்னொரு பெயர் வந்து அரக்கபத்ரம், அரக்கம் அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு பொருள், சூரியனோட சாரம் வந்து இதில் இருக்குது, சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட அந்த எம்பெருமான் வந்து சூரியனின் உருவமான அந்த இருக்க இலையும் இதன் காரணமாக தான் சூடியிருக்காரு, அதனால் வந்து இந்த இலையை வந்து உன்னோட அங்கங்களில் வந்து வச்சு நான் அலங்காரம் செய்கிறேன், அதன் மூலம் வந்து உன்னோட உடல் வெப்பம் வந்து சாந்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பீஷ்மர் வந்து தியானத்தில் மூழ்கி ஏகாதசி என்று தன்னோட உயிரை வந்து உடலில் இருந்து விடுவித்து கொள்கிறாரு. அவரது அந்த சிராத்தம் போன்ற அந்த செய்ய யாருமே இல்லை, அவருக்கு திருமணம் ஆகாதவர் வேற இல்லையா, அதனால் வந்து பிரம்மச்சாரியாக உயிர் நீர்த்துட்டாரே அப்படின்னு நினச்சி தர்மர் ரொம்பவே வருந்துறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் வந்து இந்த பிதுர்க்கடன் அப்படிங்கிறது வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை, அவர்கள் வந்து ஒரு நிலைக்கு மேற்பட்ட இதாக போயிடுறாங்க, இருந்தாலும் உன்னோட வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே வந்து பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு தர்மர். அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, ரதசப்தமி அன்னைக்கு
தங்களோட உடலை வந்து எருக்க இலைகளை வச்சு குளிக்கும் மக்கள் வந்து தங்களோட பாவங்கள்லேருந்து தங்களை வந்து விடுவிச்சு கொள்வரோடு பீஷ்மருக்கு வந்து நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறார். சில காலங்களுக்கு முன்பு வரை வந்து ரதசப்தமி அன்னைக்கு விரதம் இருப்பதும் தலையில் கண்கள் காது கை கால் தோலில் வந்து இயற்கை இலைகளை வச்சுக்கிட்டு குளிக்கிற முறையும் இருந்துச்சு. இப்போ அதை அவ்வளோவா யாரும் கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு பாவம் நம்மளே செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த பாவத்தை பார்த்தா கூட அது பாவம் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிறது. அதுக்கதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.